ஹாய் யார், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபேஸ் காமிச்சு இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ஆல்ரெடி வீடியோ ஏன் ப்ராப்பராக கொடுக்க முடியல அப்படின்னு வந்து முன்னாடி உள்ள வீடியோலாம் சொல்லியிருந்தேன். நம்ம மேலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் பூஸ்டோட எஃபெக்ட் போட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன், கிளாஸஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சடங்கு பொண்ணுக்கு தான் ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறோம். ஒரு 500 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு 350க்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளவுஸும் வந்து பண்ண போகிறோம், சரியா? ரெண்டு டிசைனுமே கொஞ்சம் நியூவாக க்ரியேட்டிவான டிசைன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி நம்ம கொரியர் போட்டு விட வேண்டியிருக்கு. ஸோ நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நடுவில் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும், ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்க்கணும், யூடியூப்க்கு வீடியோ எடிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம கடை கடை கடைன்னு நம்ம எல்லா வேலைகளும் பார்க்க வேண்டியதான். வாங்க இதுக்குள்ள போகலாம். இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குரிய சாரி. இங்க வந்து லைட் க்ரீனும் இங்க வந்து அதுக்கு ஆட் ஆகிற மாதிரி இங்க வந்து டார்க் க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு, ரொம்ப ராயல் அண்ட் ரிச் லுக் கண்டிப்பா கொடுக்கும். நார்மலா பிங்க் ப்ளூ அந்த மாதிரி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், கலர் வந்து நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் கண்டிப்பா. அண்ட் இதுல வந்து காப்பர் கலருமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கா, ஸோ கண்டிப்பா இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஓகே, இதோட பிளவுஸ் தான் இது, இதோட பிளவுஸ் இதுதான். அந்த பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. பிளவுஸில் வந்து அந்த புட்டாஸ் வந்துருக்கு, அப்புறமா கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி பிளவுஸ்லாம் பிளைனாக தான் வரும், பட் இது பிளைனாக இல்லை, புட்டாஸோட இருக்கு, நல்லாயிருக்கும். இதில் ஒரு இந்த ஸ்டோன் வச்சு நெக் பேட்டர்ன் வரல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் நம்ம அதை பண்ண போகிறது இல்லை, வேறு டிசைன் பண்ணலாம், சரியா? ஃபஸ்ட்டு ஆரி போடுறீங்களா அப்படின்னா கேட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று சண்டே, நேற்று காலையில் எனக்கு கொடுத்தாங்க. சண்டே மேக்ஸிமம் என்னால் ஆர்டர் செய்யணும், பெருசாக பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லே சர்ச்சு அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால பண்ண முடியாது. இங்கே நமக்கு இங்கே கொஞ்சம் பிளைன் கிளாத் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கொஞ்சம் ரேட் போட்டு வாங்குற சாரியெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சமாக ஒரு 4 மீட்டர் அளவுக்கு அல்லது 1/2 மீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக பிளைனாக கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா இது வந்து நம்ம டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓரம் அடிச்சுட்டு நம்ம முந்தி அடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் நான் உங்களுக்கு இதே சேம் சாரி காமிச்சு இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். எத்தனை பேருக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. அதே டிசைன் தான், அவங்களோட சிஸ்டருக்கு தான் நம்ம இதை வந்து பண்ண போறோம், சேம் டிசைன் தான். ஸோ இதை நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றதும் பார்க்கலாம், சரியா? ஏன்னா லாஸ்ட்ல அந்த வீடியோ அந்த டிசைன் நான் உங்களுக்கு வீடியோல வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த டிசைன் எப்படி பண்றேன் அப்படின்றத. ஸோ இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு 3:00 எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. நடுவில் நமக்கு கிளாஸ் எடுக்கணும், ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ், வீடியோக்கு யூடியூப்க்கு எடிட் பண்ணணும். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு கொரியரும் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா கடை கடையில் தான் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் லைனிங்லலாம் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக பேக்கு, ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸ்க்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 350-400 வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம். வில்லேஜ் சைடில் நீங்கள் இருந்தீங்கனாலே இவ்வளோ வாங்கிக்கலாம். லைனிங் நான் கொடுத்துருந்தேன், ப்ளஸ் இதோட டிசைன்ஸ் எல்லாமே சேர்த்து, சரியா? நீங்கள் லைனிங் அவங்க கஸ்டமர் தராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட் வந்து முன்ன பின்ன பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நான் பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டியும் கையோட கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நமக்கு நெக்கு வந்து எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம பேக்னா கட் பண்ணிடக்கூடாது, டிசைனை பொறுத்துட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அதே பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் போகக்கூடிய அந்த பேட்டர்ன், சரியா? பிளைனாக வரக்கூடியதை தவிர்த்து பிளைனாக வர்றதை நீங்கள் நேர்கொண்டு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது, ஏதாவது புட்டாஸ் வருது, ஸோ அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் டைப்பில் வந்து இருக்குது. இப்போது இதே ஜிக்ஸாக்கை வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்க போகிறோம். நம்ம ஸ்லீவ் வந்து போடும்போது என்ன ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பட்டி எல்லாத்துக்குமே அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளவுஸ் வந்து கண்டிப்பாக போடும்பொழுது ஒரு லுக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அந்த அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் வேறு வேறு மாதிரி அந்த பேட்டர்னை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய லுக்கே வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை டெய்லரிங்கில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போ அதே வி பேட்டர்ன் நமக்கு வர மாதிரி எல்லா பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ரைட்டர் பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டிலையும் அதே மாதிரி லைன்ஸ் போகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்பொழுது பிளவுஸோட ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறேன், ஒரு லைனிங் எடுத்துக்கிறேன். நார்மலாக ஸ்லீவ் நம்ம அடித்து திருப்போம்ல, அதே மாதிரியே அடித்து திருப்பிக்கிறேன். கீழே அடித்து திருப்பி எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவு அடிச்சுக்கோங்க. நான் பிஞ்சு விட்டுருக்கேன், அதனால் பிஞ்ச அளவு தைச்சிக்கிறேன். நான் தைக்கும் பொழுது வந்து ஒரு சைடை வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த சைடுனா இந்த இடம் வந்து நம்ம உள்வளவே வெட்டியிருக்கோம் அப்படி தானே. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லீவாக அடித்து திருப்பும் போது நம்ம டிசைன் ப்ளவுஸ்னால் ஒவ்வொரு ஸ்லீவாக தான் முடிப்போம் அப்படி தானே. ஸோ அதனால் இந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த உள்வளவு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அடித்து திருப்பிட்டேன் அப்படின்னா லெஃப்ட் ரைட் வந்து எனக்கு மாறாமல் வரும். ஸோ இது ஒரு சின்ன டிப், நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அகைன் நம்ம இதை திருப்பி இங்கே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், அம்மா மாதிரி அந்த ஏஜில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை. ஏன்னா ஸ்லீவ் வந்து இது நம்ம இந்த கர்வும் வராது, ஸ்ட்ரைட்டாக தானே அடித்து திருப்பி இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் இது நீட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைட்டாக இந்த இடத்துல எனக்கு லைனிங் பத்தலை. இதுக்கு நம்ம முனக்கிட்ட ஒட்டு போட தேவை கிடையாது. ஸோ அதனால் லைட்டாக இதை அப்படியே துணியிலே வச்சுக்கிறேன் சரியா. அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சைடில் இங்கேயும் நான் விட்டுக்கிறேன். இங்கே சென்டர், இங்கே உள்வளவு எல்லாத்தையும் எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே ஆம்போல் அளவு. இப்போ நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. இதுக்கப்புறமா தான் டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த டிசைனை சென்டராக அப்படியே மடக்கலாம். இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுறேன். அப்போ ஈஸியாக மாற்றிங்களோ அந்த பக்கம் மாற்றிங்க அவ்வளோக்கா தெரியாது. கீழே இருந்து ஒரு 1.5 வந்து விட்டுக்கிறேன். இது உங்கள் ஸ்லீவ் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸ்லீவோட சென்டரில் இந்த டிசைன் இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறேன். ஏன்னா நம்ம தச்ச பிறகு இன்னொரு 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகமாகும் அதுக்காக. ஸோ வித் வந்து 1.75 இன்ச் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்பொழுது இந்த ஏரியாஸ் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா சென்டர் வந்து மாறிடும் சரியா. இதோட அவுட்லைனில் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கேப் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் கேப் வரும். உங்களுக்கு இது இவ்வளோ கேப் போதுமா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம். நான் ஹைட் மட்டும் லைட்டாக கூட்ட போகிறேன். ஹைட் கம்மியாக இருக்குது. நம்ம தச்ச பிறகு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்து ஸ்லீவ்னால கேப் பத்தாது. ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் ஓகே, நான் சொன்ன மெஷர்மெண்ட் ஓகே. லைட்டாக 1/2 இன்ச் மட்டும் மேலே கட் பண்ணிட்டானா ஓகே, இப்போது கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறமா இதில் வந்து பீஸ் எடுக்க போகிறோம். லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்கை இப்படி மேலே வச்சு ஜஸ்ட் இப்படி வைக்கும் பொழுது அது ஃபுல்லாக கவர் ஆகி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நான் வந்து இதில் 2 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளோட டிசைன் நம்ம கட் பண்ண டிசைனோட நல்லாவே பெருசாக இருக்கணும் சரியா. ஸோ இதை வந்து இப்படி மடிச்சடிக்க போகிறோம். ஏன்னா அந்த பிசுறு கிளம்பாமல் இருக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா நம்ம ஓவர்லாக் கூட கொடுத்துக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷன் தான். அவ்வளோதான் கொடுத்துட்டு இப்போது இதை ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம பேக்கில் திருப்பணும். மடிச்சடிக்கும் பொழுது இப்போ நமக்கு சின்னதாகிடுச்சா. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண சொன்னோம், கொஞ்சம் பெருசாகவே எடுக்க சொன்னோம். உள்ள ஹோல் உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த ஹோலோட அளவில் இருந்து ஒரு 2 கோடு அளவுக்கு ஸ்டிச் போடணும் சரியா.
ரெண்டு கோடளவுக்கு பண்ணுங்கள். ரொம்ப எஜில் பண்ணிங்கன்னா சரியாக வராது. அதே மாதிரி ரொம்ப கால் இன்ச்சுக்கு அதிகமாக பண்ணாலும் சரியாக வராது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இல்லை கேன்வாஸ் வச்சு திருப்பலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு இங்கே வந்து கேன்வாஸ் தேவை கிடையாது. ஏன்னா கேன்வாஸ் வந்து இதில் நமக்கு தேவையான ஸ்ட்ரெச்சரை விட அதிகமாக தான் அதில் வந்து இந்த இடத்துல மடங்கி கொடுக்கும். அதனால் அது வந்து நமக்கு இந்த டிசைனை பொறுத்த அளவில் செட் ஆகாது. இது வந்து கேன்வாஸ் இல்லாமல் நார்மலாகவே பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார்டிங்கில் எண்டிங்லையும் நல்லா எடுத்தில் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்துக்கலாம். அந்த டிசைனை ஃபேஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேனா அப்படின்றத பார்த்துக்கிறேன். இந்த ஏரியாவில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்க கிளாத்தை, இப்போ நம்ம லைனிங் கொடுத்தோம்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இதை வந்து குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். நிறைய அதிகமாக நாச்சஸ் கொடுக்கணும், ஏன்னா இதை அப்படியே ஃபுல்லாக டேன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக கர்வ் இருக்க இடத்த நிறைய சுற்றிலும் கர்வ் தானே இருக்குது, அதனால் கண்டிப்பாக நிறைய நாச்சஸ் தேவை. ஸோ கொடுத்துட்டோம். இப்போ தான் நம்ம உள்ளே இருக்க வெளியில் இருக்கக்கூடிய லைனிங்கை வந்து அப்படியே ஃபுல்லாக உள்ளே டேன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக தான் லைனிங் யூஸ் பண்ண சொன்னேன். உங்களுக்கு கேன்வாஸ் அப்படின்னா இந்த அளவுக்கு அதை டேன் பண்ணி கொடுக்காது, லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து மட்டையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேன்வாஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒயிட் லேயர் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் என்ன தான் நாச்சஸ் கொடுத்தாலும் அதை டேன் பண்ணி கொஞ்சம் வரதுக்கு கஷ்டம் தான். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இதை நீட்டாக வந்து கொடுத்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே இந்த ஹோல் ஸ்லீவாக போட்டாலும் ஓகே தான், பட் நம்ம இதை அப்படியே போட முடியாது, டிசைன் வைக்க போகிறோம். இப்போ சாரீலேருந்து கிளாத் வந்து கட் பண்ணுறேன். எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த டிசைன் மட்டும் வைக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த இதையே இப்படி வச்சு பார்த்துட்டு இது எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மட்டும் இந்த சாரீ எப்படி விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், சரியா? ஆனால் நமக்கு பேக்குக்கு டிசைன் வைக்கிறதுக்கும் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஒரு 8 இன்ச்சு வித்துக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன். 9 இன்ச்சு வித்துக்கு வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன், சரியா? இதனால் சாரீ கம்மி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, சாரியில் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாரீலேருந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா, அதாவது நிறைய பேட்சப் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அந்த மாதிரி கட் பண்ணால் எனக்கு கம்மி ஆகிரும் அப்படின்னு பார்த்து நினச்சிங்க அப்படின்னா, கடைகளில், பெரிய பெரிய கடைகளில், சின்ன கடைகளில் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கடைகள், சர்ணா ஸ்டோர் அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் கடைகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு மேட்சிங் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க, சரியா? ஓகே, இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் இதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பேக்குக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம இதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். இதை இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கலாம், அதாவது இதில் வந்து நான் இப்போ அமுக்கு தையல் போடலை, ஏன்னா ஸ்டிச்சஸாக நிறையா தெரியுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன். இதை இப்படி வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம், சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படியே வேணுனாலும் வச்சு இப்படியே தையல் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும், சரியா? ஸோ இதுவும் அழகான நீட்டான ஒரு டிசைனாக தெரியும். ஆனால் அப்படி கொடுக்குறத விட நம்ம கொஞ்சம் ஒரு ப்ளீட் கொடுத்துட்டு அந்த ப்ளீட்டுக்கு நடுவில் பீட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனாக இருக்கும். அப்படியே வந்து இந்த சைடும் கொடுத்துக்கணும், அப்போ தான் அந்த ப்ளீட் நிற்கும். இப்போது அந்த ஸ்லீவுக்கு அடியில் வச்சு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துட்டேன். ஸ்லீவுக்கு அடியில் அந்த நம்ம சாண்டல் கலர் பீஸை வச்சு உள்ளே கொடுத்துட்டு அந்த டிசைனோட ஓரமாகவே தையல் போட்டு எடுத்துட்டேன்.
டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துருக்குறோம். பேக் பீஸில் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேக் பீஸில் வந்து இந்த லைனிங்கை வந்து இப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது வந்து உள்பகுதியில் உள்பகுதியிலேயே வச்சு நான் தையல் போடுறேன். நக்கு வந்து நான் அடிச்சு திருப்ப போகிறது இல்லை. பக்கமாக தையல் சுற்றிலாம் போட்டுட்டு கீழே நம்ம எப்போது ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம முடிச்சிடலாம். அப்படியே டபுளா வந்து மடிச்சுக்கலாம். நம்மளோட நெக்கு அந்த பேக் நெக் இருக்குல்ல அதை வந்து அப்படியே டபுளா மடிச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த லைனிங்கை டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த நெக் பேட்டர்ன் இருக்குல்ல அதையும் டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த நெக் பேட்டர்னை அப்படியே வந்து எக்ஸாக்டா டிராயிங் பண்ணிக்கலாம். டிராயிங் பண்ணிட்டு இதை நான் வெளியில எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ டிசைன் வந்து கொடுக்க போறோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது எவ்வளவு இறக்கம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம் சரியா. ஏன்னா இதுக்குள்ளே நமக்கு டிசைன் முடிஞ்சிடணும். அதுக்காக இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து ரொம்ப அகலமாகவும் தெரியாது, ரொம்ப ஒல்லியாகவும் தெரியாது. 1.5 இன்ச்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப ப்ராடாகிடும். ஸோ நார்மலாக 1.5 இன்ச்ங்கிறது லுக் நல்லாவே இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு எப்படி மார்க் பண்ணன்ற ஐடியா கொடுக்குறேன். அதாவது இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச் அப்படி மார்க் பண்ணோம்ல அதை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணாமல் இங்கே ஒரு 1.5 இன்ச் இல்லைனா 1 இன்ச் முன்னாடி நம்ம இதை நிப்பாட்டிடணும் சரியா. நிப்பாட்டிட்டு இப்போது இந்த நெக்கு எவ்வளோ இருக்கோ அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் இருந்து இங்கே வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ இப்படி மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். உள்ளேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவுக்கு மார்க் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு இங்கே 1.5 அளவுக்கு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 1.5 பேட்டர்னுக்கு கரெக்டாக இங்கே வந்து முடியும். அதுக்காக சரியா இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதை இப்போதைக்கு நான் கட் பண்ணலை, உங்களுக்கு ஜஸ்ட் நான் வரைஞ்சி காமிக்கிறதுக்காக தான் கட் பண்ண அதை வரைஞ்சி காமிச்சேன். ஆனால் இப்போதைக்கு அதை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். இதில் வேணால் சென்டர் லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஒரு சாரிலேருந்து கொஞ்சமாக சாரிக்குள்ளே கிளாத் கட் பண்ணோம்ல அதுலேயே கட் பண்ணிக்கலாம். பின் இங்கே ஒரு பின் போட்டோன்னா அந்த நெக்வித் வந்து மாறாமல் இருக்கும். நல்ல ஓரமாக தான் தையல் போடணும். ஓரமானால் லைட்டாக ஒரு இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு போடணும். ரொம்ப நுனியில் வந்துட்டிங்கன்னா அடித்து திருப்பும் போது அது நூல் பிரியும். அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா சரியாக வரும். முக்கியமாக அந்த ஷார்ப்பெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. இதோட இன்னர் பார்ட் மட்டும் கொண்டு வரக்கூடாது. இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். மேலோட தான் நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம கடைசியாக நெக்கு லென்த் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய நாச்சஸ் வேணும். எங்கெல்லாம் கர்வ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக அதிகமாக நாச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் அது டக்குன்னு வந்து சுருக்கம் இல்லாமல் டர்ன் பண்ணி கொடுக்கும். இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். அந்த நெக்கோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணும். லைனிங் கிளாத் மேலே தெரியாத அளவுக்கு தையல் போடுங்க. முடிஞ்சால் ஒரு நீட்டாக ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. இதுக்கப்புறமா தான் அந்த நெக்கோட இன்னர் பார்ட்டில் வந்து தையல் போடணும். இந்த தையல் போடும் பொழுது எந்தவித சுருக்கமும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த சனல் கிளாத்தை விட்டுட்டு தான் நான் எக்ஸ்ட்ராவில் தான் கட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒருவேளை நமக்கு பீஸ் வந்து ஷார்ட் அண்ட் லென்த்தாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு தேவைப்படும். அதனால் அதை அப்படியே விட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேக் பார்ட்டோட ராங் சைடும் நம்ம டிசைன் கொடுக்கக்கூடிய பீஸோட ரைட் சைடும் ரெண்டும் ஒன்றா ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுறேன். நெக் வந்து ரவுண்ட் நெக் அப்படின்றதுனால அதே சேம் ரவுண்ட் நெக்குக்கே நம்ம கொண்டு வரலாம். இதில் நீங்கள் சென்டர்லேருந்து அடிச்சிங்க அப்படின்னா அந்த நெக் வந்து உங்களுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து வச்சு பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா கீழேயும் டிசைன் இறங்கமாக ஆயிடக்கூடாது. இங்கே நெக்கு வித்துக்கிட்டேயும் கரெக்டாக அந்த ஷேப் வரணும். அந்த நெக்கு ரவுண்டில் இழுத்து தச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசைனில் மாறுபாடு நிறைய இருக்கும். அவ்வளோதான். இப்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே வெளிப்பக்கமாக அந்த பீஸை வந்து டர்ன் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த இடத்துல நான் நூல் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நூல் போடலை, அதே சேம் ப்ளூ கலர் நூல் போட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வேளை நீங்கள் லேஸ் கொடுக்கலை, இந்த இடத்த நீங்கள் அப்படியே பேட்ச் மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா சேம் கலர் அதாவது அந்த ஒயிட் கலர் த்ரெட் போட்டு அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ அவுட்லைனில் இன்னொரு ஸ்டிச் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை அந்த ஷேப் மாறுற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டே குண்டூசி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச் வந்து போடுங்க, நீட்டாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து சென்டரில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்லீவில் சொல்லி கொடுத்தல அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி சென்டர்லேயும் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்லீவில் சென்டரில் பீட்ஸும் சுற்றிலும் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவோட எஜ்ஜிலையும் நான் லேஸ் வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த இடம் பாருங்கள், பேக் டிசைன் பாருங்கள், ஒரு நீட் அண்ட் லுக்கில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா காட்டன் சாரீ, சில்க் காட்டன், ஸோ இந்த மாதிரி காட்டன் வரக்கூடியதுக்கெல்லாமே நம்ம இந்த டிசைன் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே லுக்காக இருக்கும். அண்ட் கான்டஸ்ட் பிளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட இது பண்ணலாம், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.